கொஞ்சம் காஞ்சிபுரத்துல இருந்து வெளியே கிளம்பலான் இருக்கோம். இது தம்பியோட கார் தான். தம்பி தான் இப்ப டிரைவ் பண்ண போறான். சோ நாங்க கிளம்புறோம். ஹாய் गाइस, வெல்கம் டு அனுஸ் கிச்சன் அண்ட் லைஃப்ஸ்டைல். டுடே ஸ்பெஷல், நாங்க கொஞ்சம் வெளியே போறோம். இங்க பாருங்க யார் யாரெல்லாம் போறோம் கட்ற. ஹாய், ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நாங்க எங்க வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் வந்த உடனே இதை பாருங்க, இந்த கோபுரம் தான் ஏகாம்பரநாதர். ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரத்துல இருக்க ஏகாம்பரநாதர் கோயில் டெம்பிளோட கோபுரம் அது. வேற ஆயா வீட்டுக்கு போறீங்களா? ஆக்சுவலி அன்னைக்கு மார்னிங் வந்து மழை பெஞ்சிருந்தது. பாருங்க ரோடே எவ்வளோ கிளீனாக இருக்கு, பயங்கர கிளீனாக இருக்கு. ஸோ நாங்கள் ஊருக்கிட்ட வந்துட்டோம். எங்கள் பாட்டியோட ஊருக்கு வந்தாச்சு, வில்லேஜ்க்கு. அவங்க ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்கும். பாருங்க ஒரு டாக் இருக்குல்ல, அந்த வீடு தான். இதுதான் எங்கள் பாட்டியோட வீடு. நான் உங்களுக்கு அன்னைக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் காமிக்க முடியல. இந்த டாக் எங்கள் பாட்டி வீட்டிலேயே வளர்க்குறாங்க. ஸோ ஃப்ரண்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக செடிங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து ஃபுல் செடிங்க வச்சுருப்பாங்க. ஜாதி மல்லி செடி, முருங்கை மரம், ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய் செடி, அந்த மாதிரி செடிங்கெல்லாம் நிறைய இருக்கும். இப்படி உள்ளே போனோடனே ரைட் சைடில் வந்து படி, படிக்கு பக்கத்தில் வந்து பாத்ரூமு, டாய்லெட்டு, ரெஸ்ட் ரூம் ரெண்டுமே படி பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்படி உள்ள என்ட்ரி ஆனால் ஃபுல்லாக உள்ள நிறைய அளவுக்கு இடம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வரைக்கும் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு, மெயின் டோர் இதுதான். உள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் கிச்சனு, அது பக்கத்தில் ஒரு பெட்ரூம், இது அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு ஒரு பெட்ரூம், அதுக்கு பக்கத்தில் பூஜை. ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட்டு. இங்கே பாருங்கள் பவித்ரா வந்து பயங்கரமாக வீட்டுக்கு ஆர்கன் அழகாக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா பேப்பரில். எங்கள் மாமா பொண்ணு பவித்ரா தெரியும்ல, அவள் தான். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். அங்கே அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த செடி இருக்குது. வச்சுட்டு ஒரே அமுக்கலோ பட்டிருந்ததுங்க பசங்க. இந்த சூரியகாந்தி பூ மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த பூ கூட, பயங்கர கலர்ஃபுல்லாக நல்ல கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு அதை கையில் வச்சுட்டுருக்கலாமான் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளவரு கலரு. காவியா தலையில் வச்சு வச்சு காமிச்சிட்ருந்தா சிவனியா புக்கே மாதிரி ஃபுல்லாத்தையும் பிச்சு கையில் வச்சுட்டு ஒரே அட்டகாசம். நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் எல்லோரும் உட்காந்து ரொம்ப ஜாலியாக தாய்பாஸ்லாம் விளையாடினோம். ஸோ மாமா, தம்பி, எங்கள் மாமா பையன், எங்கள் ஹஸ்பண்டு எல்லோரும் ஒரு கேங்க்கு, லேடிஸ் எல்லாம் ஒரு கேங்க் அப்படி சொல்லி பிரிச்சிட்டாங்க. நான், பாட்டி, எங்கள் மாமி, காவியா, நாங்கள்லாம் ஒரு கேங்காக நாங்கள் இருந்தோம். ஸோ அம்மா வந்து பெட்ரூமில் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நாங்கள் வரைக்கும் தாய்பாஸ் விளையாடணும். ஒரே அட்டகாசம், அவ்வளோ அம்மக்களும். நாங்கள் தாய்பாஸ் ஆடியே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். மாமா வந்து மொட்டை வாங்க போகிறேங்க, வீடியோ எடுங்க வீடியோ எடுங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க. அவ்வளோ அமக்கலோ. எங்கள் அம்மாவுடைய செகண்டு தம்பி இவர் தான். இவருடைய வைஃப் தான் அவங்க மாமி. இவங்க இவங்களுடைய பசங்க தான் பவித்ரா அண்ட் அருண். நாங்கள் கழனிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் மேலே கிளம்பியாச்சு. பாருங்கள் பவி, இவ தான் பவித்ரா. சிவன்யாவை விடவே இல்லை. சிவன்யா இங்க பாரு, சிவன்யா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. ஏய் சீரமா மன திரும்பி. நாங்க கழனிக்கு வந்திருக்கோம். இங்க பாருங்க ஃபுல்லா எதுமே இப்ப பயிர் வைக்கல. காவியா சிவன்யா இல்ல, சி காவியா இல்ல, சிவன்யா திக்கட. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எங்க பாருங்க, எங்க
ஹாய் மழை பெய்யுது. முன்னாடி வந்திருந்தப்ப இங்கெல்லாம் அவுரி செடி எல்லாம் விதைச்சிருந்தாங்க, கீரை எல்லாம் விதைச்சிருந்தாங்க. ஸோ இப்ப எல்லாமே அறுவடை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் திருப்பி டிராக்டர்லாம் ஓட்டி திருப்பி வந்து மறுபடியும் புதுசா ஏதாவது பண்ணுவாங்க. இந்த சைட் பாருங்க, கத்திரிக்காய் தோட்டம், அது என்னமோ பிளஸ் அது வேற ஏதோ செடி சொன்னாங்க. ஸோ அது வச்சிருந்தாங்க பாருங்க. நம்மளுடைய கிணறு எல்லாம் வந்து செடி வந்துருச்சு, நிறைய செடி வந்துருச்சு. கிணறோட ஸ்டெப்ஸ் கூட தெரில நமக்கு, அந்த அளவுக்கு இந்த சீசனுக்கு செடியெல்லாம் வளர்ந்துச்சு. ஸோ பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சுங்க, அங்கே பயங்கர குளிர். கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம், ஹாப்பியாக இருந்தோம். ஹாய், நாங்கள் கழனிக்கு வந்துட்டோம். ஒரே மழை, பயங்கர மழை, பட் கிளைமேட் வந்து பயங்கர ஜில்லுன்னு குளிர், நல்லா இருக்கு. நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க மாமா. ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து மதியம் பண்ணி சாப்பிட்டோம். ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, மட்டன், இது வரைக்கும் மதியம் முடிஞ்சுது. முட்டை இதெல்லாம் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளைமேட்க்கு, இந்த டைம்க்கு ஃபிஷ் ஃப்ரை வந்து சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் டக்கு டக்குன்னு நாலு நாள் தூரல் வந்து கொஞ்சம் பயம் பிடித்தது. வீட்டிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு மழை பெஞ்சு இந்த இடம்லாம் எதுவுமே சரியில்லை, எல்லாம் வந்து அறுவடைலாம் பண்ணிட்டாங்க. இனி மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து உழுது, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ பட் ஆனாலுமே மழை பெய்யறதுக்கு அதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குது, நல்லா ஜாலியாக. கிளைமேட் வந்து நல்லா ஊட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி வந்து க்ரீனிஷாக இருக்கிறத விட சுற்றி பிளெயினாக இருக்க சொல்லவுமே நல்லா இருக்குது. மழை பெஞ்சு இந்த டைம் இருக்கிறதுனால சில்னஸோடு நல்லா கிளைமேட் ஜாலியாக இருக்குது. என்னதான் இருந்தாலுமே நம்ம இப்படி வில்லேஜ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்க முடியும். செய்யறதுக்கு கரெக்டான இடம் சூட் பண்ணியாச்சு. இங்கே தான் உட்காந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். கரெக்டாக தான் மாமா, அங்கே இருக்கீங்க, ரெடி பண்ணுறோம். குமரேசன் பண்ணி கொடுக்க போறேன். சுவையான ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை. ஓகே மாமா, மாமி நானே போ. நான் வந்து கிளம்ப வேண்டியதான். ஹாய் கைஸ், எங்கள் ஊர் மீன் நல்ல சுவையாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். என் ஸ்டைலில் நான் வறுத்து காட்டுறேன், செஞ்சு பாருங்கள். நன்றி. எங்கள் ஊர் இழுத்தாலும் எங்கள் ஊர் மீன் இங்கே கொஞ்சம் பாரு பாருங்க. காவியா அந்த வரப்பில் நடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருந்துச்சு. காவியாவும் மாமியும் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ மாமி வந்தாங்க, வந்த உடனே அவங்க வாங்கி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சமைச்சாங்க.
மாமியை வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு அமுகலம் பண்ணிருந்தோம். இப்படி சொல்லு அப்படி சொல்லு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தோம். மாமி வந்துட்டு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீ வந்து சொல்லியே ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ வந்து உக்காண்டாங்க. சுவையா இருக்கும் இவங்க செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இவங்க சொல்றத கேளுங்க எப்படி செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு வாட்டி நன்றி. மைதா மாவு, தால் துப்பு, மஞ்சள் தூள், எலுமிச்சை பழம் போட்டு, மிளகுத்தூள், மிளகுத்தூள், ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது பூவாண்டிடவே பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும் சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை நெஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே பூமழை பொழிகிறதே இதை என்று நினைந்திடவே என் ஒய்ஃப் பேர் சரளா தேவி என் பேர் குமரேசன் சொல்றேன் எப்படின்னு சூடா இருக்கு இந்த கிளைமேட்க்கு இந்த மீன் வந்து சாப்பிட சொல்ல செம்மையா இருக்கு மாமி மாமி சூப்பரா செஞ்சிருக்கீங்க நம் தாயின் முகத்தில் ஒரு கோடி கடவுள் தரிசனம் நாங்கள் நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சோம். ஸோ அன்னைக்கு வந்து சரியான மழை. ஸோ மழைக்கு அதுக்கும் நமக்கு பிரியாணி மாதிரி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னுட்டு பிளான் பண்ணி நாங்கள் குட்டி கேஸ் வீட்லேயே இருந்துச்சு அதை ஹால்லே வச்சு நாங்கள் பெரிய ட்ரம்மில் பிரியாணி செஞ்சோம். நான் மாமா எல்லாம் சேர்ந்து வீட்டில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சோம். மட்டன் பிரியாணியுமே நான் வந்து நம்மளுடைய அனுஸ் கிச்சனில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ சூடான டேஸ்டியான நம்மளுடைய பிரியாணி சூப்பராக பயங்கர வாசனையோட தயாராகிடுச்சு. பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக அடே பல பலன் நல்லா ரைஸ் வந்து ரொம்பவே நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. பாருங்கள் சூப்பராக ரைஸ்மே வந்து நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் எவ்வளோ தனித்தனியாக நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக டேஸ்டியாக கிடச்சிது பிரியாணி. நான் கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் ஒரு அனுஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் ஜாலியாக அன்னைக்கு நைட்டு எல்லோரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டோம். எல்லோரும் கழனியில் போயிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணிவிட்டு அமுக்கலம் பண்ணிட்டு வந்திருக்கிறதுக்கும் ரொம்பவே டயர்டாயிடுச்சு. இதெல்லாம் வந்து நாங்கள் அங்கே கோயிலுக்கு போகிறப்ப அங்கே ஆந்தி வேயில் இருக்கிறப்ப எடுத்துகிட்ட ஸ்டில்ஸு. நாங்கள் என்ஜாய் பண்ண ஸ்டில்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோவில் காமிக்கணும்னு சொல்லியிருந்த பாட்டி இவங்க தான். எங்கள் தாத்தாவோட அம்மா இவங்க ரொம்பவே நல்லா ரிச் ஃபேமிலியில் பிறந்தவங்க நல்ல டைப்பு. அவங்க ஃபோட்டோ எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஸோ நாங்கள் அங்கே ஜாலி
அன்னிடே எங்களுக்கு இப்படிதான் ஜாலியாக போச்சு. வில்லேஜ்க்கு போனாலே எங்கள் எல்லாருக்குமே ஒரே குஷி தான், அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இவங்க தான் பாட்டியே, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோடய வி பிளாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணும். எங்களோட ஃபிஷ் ஃப்ரை ப்ளஸ் மட்டன் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட வேறொரு வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.